இந்த ஒரு பாட்டு தான் வந்து நம்ம கேட்டலட்டிக் கன்வெர்டர் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு பிளாட்டினம் பலேடியம் அண்ட் ரோடியம் அப்படிங்கிற ஒரு மூணு மெட்டீரியல் வந்து உள்ள வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஆக்சிடைஷன் ஒண்ணு இருக்கு ரிடக்ஷன் இருக்கு சோ ரெண்டு ஆப்ரேஷனுமே வந்து இந்த கேட்டலிக் கன்வெர்டருக்குள்ள நம்மளுக்கு வந்து நடக்கும் ஹலோ வணக்கம் நண்பா இங்க லோகநாதன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பத்தி கொஞ்சம் பேச போறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இடையிலலாம் நிறையா வீடியோவில் பேசியிருப்போம் கேட்டலைட்டிக் கன்வெட்டர்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி அந்த கேட்டலைட்டிக் கன்வெர்டர்னால் என்ன அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதோட நீடு என்ன இந்த பைக்கிலெலாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பைக்குக்கு என்னென்ன ஆகுது ஸோ நம்ம ரன்னிங்கில் என்னாச்சு டிஃப்ரெண்ட் ஆகுதா ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் அப்படியே வந்து பேக் கேமராவில் போயிட்டு நான் அப்படியே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பொதுவாகவே கேட்டலட்டிக் கன்வெர்ட்டர் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எமிசன் ஆம்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த ஒரு பார்ட்டு தான் வந்து நம்ம கேட்டலட்டிக் கன்வெர்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டு ஸோ இந்த பார்ட்டில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்சைடில் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பிளாட்டினம் பலேடியம் அண்ட் ரோடியம் அப்படிங்கிற ஒரு மூணு மெட்டீரியல் வந்து உள்ள வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மூணு மெட்டீரியல் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து இதுக்குள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ஒன்று இருக்குது இன்னொன்று ரிடக்ஷன் இருக்குது ஸோ ரெண்டு ஆப்ரேஷனுமே வந்து இந்த கேட்டலைட்டிக் கன்வெர்டருக்குள்ள நம்மளுக்கு வந்து நடக்கும் இப்போ இந்த எக்ஸாஸ்ட்லேருந்து வரக்கூடிய இந்த புகை இருக்கு இல்லையா அந்த ஸ்மோக் அந்த ஸ்மோக்கில் வந்து என்ன வரும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வரும் அண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம பெட்ரோல் வந்து அன்பண்டாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு அர்த்தம் ஸோ அந்த கரிமாறு வருது இல்லையா ஸோ அதுதான் ஹைட்ரோ கார்பன்ஸ் அது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சு பொருள் ஒன்று வரும் ஸோ இது இந்த மூணு கண்டென்ட்டுமே வந்து இதில் வரும் ஸோ இந்த மாதிரி மூணு வரும் பொழுது இதை வந்து அப்படியே என்வ்ராய்மெண்ட் ஏர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவுமே வந்து ஹார்ம்ஃபுல்லான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்கும் வந்து அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரலாம் ஸோ அது வந்து டைரெக்டாக வந்து அது கன்வெர்ட்டும் பண்ண முடியாது ஏகப்பட்ட சிக்கல்ஸ் இருக்குது அதில் அதில் வந்து இப்போ புவி வெப்பமாதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதில் வந்து இந்த மூணு கேஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ் ஸோ இது மூணு போய் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஏர் கூட மிஸ் மிக்ஸ் ஆகும்போது அதான் நம்ம இரத்து இருக்கு இல்லையா ஸோ இரத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வார்ம் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஹீட் ஆகிறக்க ஆரம்பிச்சதுனாவே நம்மளுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வரும் இந்த கடல் நீர் மட்டம் உயர்றது பனி சரி ஏற்படுறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் ஸோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மூணு மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா ஸோ இந்த மூணு மெட்டீரியல்குள்ளே வந்து இந்த கேஸ் வந்து பாஸ் ஆகும் ஸோ அந்த கேஸ் பாஸ் ஆகும்போது ஆக்சிடேஷன் அப்படிங்கிற முதல் ஒரு படி நடக்கும் ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தமிழில் பேர் ஸோ ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னா இப்போ கார்பன் மோ கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னா இன்னொரு ஆக்சிஜன் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸோ இன்னொரு ஆக்சிஜன் அதில் ஆட் பண்ணி கார்பன் கார்பன் மோனாக்சைடாக வரதான் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும் ஸோ கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகிறது டேரெக்டாக வெளியில் போயிடும் ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா வந்து நம்ம ட்ரீ மரம் இருக்கு இல்லையா ஸோ மரம் இதெல்லாமே வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் எடுத்துக்கும் ஸோ அதனால் நம்ம மரம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனாக அது கன்வெர்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அது கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை அதே வந்து கார்பன் மோனாக்சைடாக வெளியில் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ஹெவி ப்ராப்ளம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதே மாதிரி வந்து ஆக்சிடேஷன் ஆகும் ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னா ஹைட்ரோ கார்பஷனுங்கிறது ஹெச் டுஓவாக கன்வெர்ட் ஆகும் ஹெச் டுஓனா என்ன ஒரு வாட்டர் கண்டென்ட் மாதிரி கண்ட் கன்வெர்ட் ஆகும் ஸோ அது நம்ம வந்து கண்ணெல்லாம் பார்க்க முடியாது அது அப்படியே எவோப்ரேட் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டும் முடிஞ்சா அடுத்தது வந்து ரிடாக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ ரிடாக்ஷன் எங்கே ஆகும் அப்படின்னா ஸோ இந்த நைட்ரஜன் ஆக்சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிடக்ஷன் ஆகும் நைட்ரஜன் ஆக்சைடாக இருக்கிறது இங்கே வரும்பொழுது ரிடக்ஷன் ஆனதுக்கப்புறம் நைட்ரஜனாக பிரிஞ்சிடும் ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் தனியாக பிரிஞ்சிடும் ஸோ ஆக்சிஜனாகவும் வெளியில் போச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நைட்ரஜனாக வெளியில் போச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நைட்ரஜன் கேஸ் வந்து அது நார்மலாக ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் யூஸ் ஆகுது இந்த கேட்டலைட்டிக் கன்வெர்டரு பட் இந்த ஒரு கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டரை வந்து நீங்கள் வந்து ரன் பண் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தேவை அந்த டெம்பரேச்சரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வேணும் மினிமம் அப்போ தான் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து உள்ளே நடக்கும் இல்லை அந்த டெம்பரேச்சருக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக வந்து உள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் வந்து அதிகமாக போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ் சிக்ஸ் பைக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சிஜன் சென்சார்ன்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஆக்சிஜன் சென்சார் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து யூஷுவலாகவே வந்து பைக் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நேரமாக ரேஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்களா ஸோ அதுக்கான காரணம் வந்து இது தான் ஸோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப நேரம் ரேஸ் ஆகி அது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அட்டைன் பண்ண வைக்கிது ஸோ இந்த அப்போ தான் வந்து இந்த கேட்டலைட்டிக் கன்வெர்டர் வந்து ஆக்டிவ் ஆகும் ஸோ தான் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் மார்னிங் நிறுத்தி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய ஐடியில் ஸ்பீடு வந்து ரொம்ப அதி ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஓடிட் நிறுத்துனீங்க அப்படின்னா அது வந்து நார்மலாக நார்மல் ஆர்பிஎம்மில் ஓடும் ஸோ அதுக்கான காரணம் இது தான் ஸோ அந்த ஓட்டு சென்சர் வந்து மெ மெஸர் பண்ணிவிட்டு இந்த கேட்டலைட்டிக் கன்வெர்டர் வந்து ஆக்டிவ் பண்ண வைக்கிறதுக்காக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இல்லையா ஸோ அது ஒரு காரணத்துக்காக தான் வந்து ஐடியல் ஆர்பிஎம் வந்து அதிகமாக ஓடுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எதுவுமே வந்து நம்ம நம்ம எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது கிடையாது எல்லாமே வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணிட்டாங்க ஸோ அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கன்வெர்ட் ஆகிடும் இப்போ ஒரு அந்த எல்லாம் அட்டைன் ஆகிடுச்சி ஓகே நார்மல் ஆகிடுச்சி இங்கே வந்து எக்ஸாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து அவுட் வருது எந்த ஒரு பொல்யூஷனும் கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐலில் ஸ்பீடு வந்துடும் ஸோ இதுதான் வந்து வந்து இருக்கு எல்லா சிக்ஸ் பைக்லேயுமே இப்படி தான் இருக்கு ஸோ கேட்டலைட்டிக் கன்வெர்டருங்கிறது இவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் சென்சார் எல்லாமே வந்து ரன் ஆகுது ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பைக்குக்கு பொல்யூஷனுக்காக மட்டுமே வந்து இந்த பிஎஸ்சிக்ஸு வந்து செதுக்கியிருக்காங்க இந்த கேட்டலைட்டிக் கன்வெர்டரில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள் நான் வந்து ஃபர்தர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்